الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் வாழுகிற போது அவன் தனித்து வாழ முடியாது. அவனோடு இருக்கின்ற மனிதர்களோடு, குடும்பங்களோடு, சமூகங்களோடு அவன் சேர்ந்து வாழ வேண்டியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அது அவனுடைய இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், அவனை நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், மனிதர்களோடு வாழ்கிற போது அவனுக்கென்று வாழுகின்ற ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அந்த முறை பண்பாட்டு ரீதியாக அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. மனிதன் எப்போது பண்பாட்டை கைக்கொள்கிறானோ, சிறந்த பண்பாடு உள்ளவனாக இருக்கிறானோ, அப்போதுதான் அவன் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கப்படுத்தி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மிக சிறந்த பண்பாளராக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுடைய பண்பாடு தான் அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபா சமுதாயத்தை அவர்களோடு இறுதி வரை நிற்க செய்தது. அந்த ஈமானிய உறுதியும் அந்த ஈமானிய பண்பாடுகளும் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் இறுதி வரைக்கும் பயணிப்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாகவும் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்லாம், நாங்கள் சக மனிதர்களோடு வாழுகிற போது அவர்களோடு நம்முடைய உறவுகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கின்ற நேரமெல்லாம், நான் எப்போது இஸ்லாத்துக்கு வந்தேனோ அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகின்ற நேரமெல்லாம் என்னை அவர்கள் புன்னகையோடு தான் பார்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நான் சந்திக்க போகிற போதெல்லாம் என்னை புன்னகையோடு தான் பார்ப்பார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வார்த்தை, இந்த செயற்பாடு அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய உள்ளத்திலிருந்து நீங்கவில்லை என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு மனிதர் அல்லவே அல்லாஹ்வுடைய தூதர், மிக கண்ணியமான அந்தஸ்துக்குரிய ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனாலும் மனிதர்களோடு பழகிற போது மனிதர்களாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகினார்கள். மனித உணர்வுகளோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை அண்டினார்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவரை சிரித்த முகத்தோடு நாம் சந்திப்போம் என்ற நிலையில் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கவில்லை. ஒருவரை சந்திக்கிற நேரமெல்லாம் நாம் அவரை புன்னகையோடு சந்தித்து பேசுவது, வரவேற்பது தான் மிக சிறந்த பண்பு என்பதை
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைபிடிக்கின்றவராக இருந்தார்கள். அதனால் கவரப்பட்டு அந்த பண்பாடினால் மிகவும் ஈர்க்கப்பட்டதனால தான் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்கின்ற நேரமெல்லாம் அவர்கள் என்னை புன்னகையோடு தான் சந்திப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாங்கள் தொட வேண்டுமானால் அது எம்முடைய பணத்தால் தொட முடியாது, எம்முடைய செல்வாக்கினால் தொட முடியாது, எம்முடைய அதிகாரங்களால் அவனிடத்திலே நம்முடைய உள்ளத்திலே நமக்கென்று ஒரு இடத்தை பெற முடியாது. சிறந்த பண்பாடுகளால் தான் முடியும், அதுவும் சின்ன சின்ன காரியங்களால் தான் முடியும். நாம் எந்த நிலையிலாவது ஒரு மனிதனை சந்திக்கிற போது புன்னகையோடு சிரித்த முகத்தோடு சந்திப்பது இருக்கிறதே, அது அவருடைய உள்ளத்துக்கு ஒரு ஒத்தடமாக அமையும், அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு அது ஒரு மருந்தாக அமையும். புன்னகை என்பது அவன் மனிதனுடைய அந்த உளரீதியாக உணர்வு ரீதியாக வெளிப்படக்கூடிய அந்த முகத்திலே வெளிக்காட்டக்கூடிய ஒரு உணர்வு தான் புன்னகை என்பது. புன்னகை என்பது மனிதனுடைய உணர்வுகள் ஒட்டுமொத்த உணர்வுகளையும் அவனுடைய முகத்தினால் வெளிப்படுத்துவது. அந்த புன்னகையை பார்க்கிற போதே நமக்கு தெரியும் ஒரு உண்மையாகவே நம்மோடு அன்போடு தான் புன்னகைக்கிறார், உண்மையாகவே இவர் நமது மேல உள்ள நேசத்தினாலதான் இவர் புன்னகைக்கிறார் என்பது அந்த புன்னகை காட்டி கொடுக்குமே. அப்படிப்பட்ட ஒரு புன்னகையை பெற்ற ஒரு மனிதன் ஒரு காலமும் அந்த மனிதனை மறந்து விட மாட்டான் சவர்களே. இது ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய முதல் அம்சமாக இது இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய ஒரு சகோதரனை சந்திக்கிற போது புன்னகையோடு சந்தியுங்கள் என்கிறார்கள். எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அற்பமாக கருதாதீர்கள் என்றார்கள். புன்னகை என்பது ஒரு அற்பமான விஷயம் தானே, நம்ம ஒருவரை பார்த்து புன்னகைக்கிறது என்று ஒரு அற்பமான விஷயம். ஆனால் அல்லாஹு தஆலா அதில் நன்மையை வைத்திருக்கிறான், அந்த புன்னகைக்கு நமக்கு நன்மையை வைத்திருக்கிறான். அந்த புன்னகைக்கும் ரெண்டு பேருக்கு இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஆழமாக பிணைக்கக்கூடியதாக அல்லாஹு தஆலா அதை அமைத்து வைத்திருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள் என்கிறார்கள். ஒருவர் ஒருவரோடு தொடர்பு கொள்வதற்காக வேண்டி ஆரம்பத்தில் நாங்கள் புன்னகையோடு சந்திக்கிறோம். இஸ்லாம் நமக்கு அடுத்து என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய சகோதரனை சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சலாம் என்பதும் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலும் 10 நன்மை கிடைக்கும், 20 நன்மை கிடைக்கும், 30 நன்மை முழுமையாக கிடைக்கும், முழுமையாக நாம் சொல்கிற போது. அப்போ இந்த சலாம் என்பது எதற்காக, இது அல்லாஹ்வுடைய அருளை அவனுடைய ரஹ்மத்தை நாங்கள் இரண்டு பேருமே பரிமாறிக்கொள்கிறோம். என் உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்க வேண்டும், என்னுடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய சாந்தி அமைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒருவருக்கொருவர் நான் சலாம் சொன்னால் அவருக்கும் சாந்தியை கொண்டும் பரக்கத்தை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் நான் துவா செய்கிறேன், அவரும் எனக்கு அதே போல துவா செய்கிறார். இதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீமை கண்டால் நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், சலாமின் மூலமாக முந்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். அப்ப சலாம் என்பது இரண்டு பேருக்கு இடையிலான தொடர்பை உண்டு பண்ணக்கூடியது. அடுத்து நமக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது, முசாஃபாக செய்யுமாறு சொல்கிறது. முசாஃபாக செய்கிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். இதே முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து கை குலுக்கி நாங்கள் முசாஃபாக செய்கிறோம், இது ஒரு சுன்னா, இது ஒரு சுன்னா. ஆனால் இந்த சுன்னாவின் மூலமாக நம்முடைய உணர்வுகளுக்குள்ளே அது சகோதரத்துவத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த சுன்னா நம்முடைய உள்ளங்களுக்கு இடையிலே ஒரு இணைப்பை, பிணைப்பை, அன்பை, கருணையை, நேசத்தை அது உருவாக்குகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், நீங்கள் முசாஃபாக செய்து கொள்ளுங்கள் என்று. சஹாபாக்கள் முசாஃபாக செய்தார்கள் என்று பின்னால் வந்தவர்கள் கேட்டபோது, ஆம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் முசாஃபாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கத்தாதா ரலி அல்லாஹ்வான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ நம்ம வந்து எல்லா இது வந்து ஒரு சின்ன விஷயத்தினூடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை விளக்கப்படுத்தி சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லா சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆறை பற்றி ரசூலுல்லா சொல்லும் போது சொன்னார்கள், நீ அவனை சந்தித்தால் சலாம் சொல், அவனை சந்தித்தால் நீ சலாம் சொல், அவர் உன்னை ஒரு விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு நீ பதில் கொடுன்னு சொன்னார்கள். ஒருவரை நாங்கள் எதற்காக விருந்துக்கு அழைக்கிறோம், அவர் மீது உள்ள அன்பினால்தானே அழைக்கிறோம், அவரை அழைப்போம், அவருடைய குடும்பத்தாரை அழைத்து நாங்கள் ஒரு விருந்து வைக்கிறோம், அந்த விருந்து என்பது எங்களுக்கு இடையிலான ஒரு நேசத்தை உருவாக்கக்கூடியது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். தகுந்த காரணம் இல்லாமல் நாம் ஒருவர் நமக்கு வைக்கக்கூடிய விருந்தை நாம் தவிர்க்க முடியாது.
ரசூலுல்லா சொல்கிறார்கள், அவர் அவனை அழைத்தால் அதற்கு நீ பதில் சொல்லு என்கிறார்கள். அப்ப விருந்து வைப்பது என்பதும் நாம இதற்காக வைக்கிறோம் என்றால் அன்பை பரிமாறிக்கொள்வது, எங்களுக்கு இடையிலான அந்த உறவை உருவாக்கிக் கொள்வதற்கு. அடுத்து சொல்கிறார்கள், உன்னிடத்திலே வந்து அவர் ஒரு விஷயம் சம்பந்தமாக எனக்கு ஒரு வழிகாட்டல் தாருங்கள் என்று கேட்கிறார். அவர் ஒரு தொழில் நிமித்தமாக கேட்டிருக்கலாம், அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை விவகாரமாக கேட்டிருக்கலாம், அல்லது மார்க்க விவகாரம் சம்பந்தமாகவாது உங்களிடத்தில் ஒரு வழிகாட்டல் ஒரு நசீகத்தை கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி கேட்டால் நீ அவருக்கு அந்த நசீகத்தை செய்து கொடு என்கிறார்கள். நமக்கு தெரிந்தது அவனுக்கு சொல்லக்கூடாது என்ற நிலையில் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் செய்கிறார், இந்த வியாபாரம் அவர் கேட்கிறார், இது செய்யலாமா, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருமா, இதனால நமக்கு ஏதாவது நஷ்டம் லாபம் வருமானு கேட்டால் உண்மையாகவே உள்ள தூய்மையாகவே அவருக்கு நாம் சரியான ஒரு வழிகாட்டலை கொடுக்க வேண்டும். அதே போல அவர் மார்க்க ரீதியாக வந்து கேட்கிறார், இந்த விவகாரத்தை நான் செய்தால் பாவத்தில் அமையுமா, இது நன்மையில் அமையுமா, அப்படின்னு கேட்டாலும் நாம் உள்ள தூய்மையாக அதற்கான வழிகாட்டலை கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லீம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பது, அல்லது ஒரு நசியத்து செய்வது, அல்லது ஒரு வழிகாட்டல் கொடுப்பது அவர்களுக்கு இடையிலான அந்த உறவை வலுப்படுத்துவதற்கான காரணமாக அமையும் என்று சொன்னார்கள். அந்த சகோதரன் நோய்வாய்ப்பட்டால் நீ அவரை போய் சந்தித்துக் கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இவர் முஸ்லீம், இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக சொன்னார், அவரை போய் சந்திக்க வேண்டும். அவர் உங்களோடு நெருங்கிய காலம் பழகி இருக்கிறார், நீண்ட காலம் பழகி இருக்கிறார், உங்களுக்கு அவருக்கு இடையிலே குடும்ப ரீதியாக கூட சில தொடர்புகள் இருக்கும், உறவு ரீதியாக சில தொடர்புகள் இருக்கும், நண்பர்கள் என்ற அடிப்படையில் தொடர்புகள் இருக்கும், சில நேரம் இந்த பள்ளிவாசல்களில் உங்களுக்கு வந்த அறிமுகத்தின் மூலமாக அவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும், அவரை போய் சந்தியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அவர் நோயாளியாக இருக்கிறார். அன்பா அந்த சகோதரர்களே, ஒரு நோயாளியாகினார் என்றால் சில நேரம் அந்த நோயினால் அவர் மரணித்தும் போகலாம், சில நேரம் அந்த நோயினால் அவர் சுகமடைந்தும் வரலாம். அதில் முடிவு அல்லாஹுக்குத்தானே தெரியும். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அவர் ஒரு நோயாளியாகினவர்னு, சரி நாளைக்கு போய் நாம் சந்திக்கலாம், நான் அடுத்த நாள் போய் சந்திக்கலாம்னு நினைப்போம். நோயை விசாரித்து வந்தவர்களிடத்தில் கேட்போம், அவர் நிலவரம் எப்படி இருக்கிறது, நல்லா இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை என்பார். அடுத்து 2 மணிக்காவது இன்னொரு செய்தி வரும், அவர் மௌத்தாகிட்டாராம் என்று. அப்போ நமக்கு ஒரு திடீரென்று ஒரு இடி விழுந்த மாதிரி கவலை ஒன்று வரும், இப்போதான் சொன்னாங்க நல்லா இருக்கிறதா என்று, அது எப்படி மௌத்தாகினார் அதுதான் தெரியாது. அவருடைய கலாக்காதர் முடிஞ்சு அஜில் முடிஞ்சு அவர் போய் அல்லாஹு தஆலா இடத்தில் அவர் போயிட்டார். அப்ப நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் பிறகு பார்ப்போம் பிறகு பார்ப்போம் என்று ஒரு நோயாளியை சந்திப்பதை நாங்கள் பிற்படுத்துவது இருக்கிறது. அது முடிந்த அளவு நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், நோயாளியாகிட்டார் சொன்னால் நீங்கள் போய் உடனே நோய் விசாரியுங்கள் என்கிறார்கள். அது அந்த நோயாளிக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், மனதுக்கு அமைதியை கொடுக்கும், அவருக்கு ஒரு தெம்பை உண்டு பண்ணும், அவர் அந்த நோயிலிருந்து விடுபடுவார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அவருக்கு வரும். இந்த நோயிலே நான் இருக்க மாட்டேன், இந்த நோயிலிருந்து சுகப்பெற்று வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவருக்கு உள்ளத்தில் தோன்றும். எப்படி தோன்றும், வைத்தியர்கள் எல்லாம் பார்த்து ஒரு முடிவு சொல்வார்கள், அது ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் நோய் விசாரிக்க போற நாம சொல்ற முடிவு இருக்கிறதே, அதுதான் அவருக்கு ஆறுதலையும் கொஞ்சம் தரக்கூடியதாக இருக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை, வைத்தியர்கள் நல்ல மாதிரி தான் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிறான், நீங்க ஒரு பிரச்சனையும் பட தேவையில்லை, அதை பத்தி யோசிக்க தேவையில்லை, ஹைரா அமையும், நீங்க நிறைய நன்மைகள் செய்திருக்கிறீங்க, நிறைய நலவுகள் செய்திருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான் என்று இது போல ஒரு 4 வார்த்தைகளை நாம் அவருக்கு ஆறுதலாக சொல்லுகிற போது அவருக்கு நிச்சயமாக ஒரு அமைதி உள்ளத்துல உண்டாகும், அவருக்கு ஒரு நிம்மதி உண்டாக, அன்று இரவு தூக்கம் கூட அவருக்கு சில நேரம் நிம்மதியாக போகும். நோயாளியை பார்க்கிற போது நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் வந்து பார்த்தால் அந்த நோயாளியின் நிலைமை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோடு இருந்தவர்கள் தெரிந்தவர்கள்லாம் வந்து நம்மளை விசாரிக்கிறாங்க போல அந்த நோயாளி சும்மா ஒரு 100% அவருக்கு நோய் சுகமான மாதிரி தானே இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னால் நோய்க்கு பின்னால் மரணம் மறைந்திருக்கும் அது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்குதா இல்லையா, அவருக்கு உங்களுக்கு இடையில அந்த பாசம் உருவாகுதா இல்லையா, இன்னும் அது ஸ்ட்ராங்கா பதியுதா இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் அவரை போய் சந்தித்துக் கொள்ளுங்கள். சந்திக்கிற போது ரசூலா சொல்கிறார்கள், நீங்கள் நோயாளியை சந்திக்கிற போது துவா செய்யுங்கள், நீங்கள் கேட்கிற துவாவுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் என்று ரசூலா சொன்னார்கள். நோயாளியை நாங்கள் சும்மா சந்திச்சு போய் பிசினஸ் வேலைகளை மட்டும் பேசிட்டு வரக்கூடாது, பிஸ்னஸ் வேலைகளை மட்டும் பேசிட்டு வரக்கூடாது. நம்மளோட முதல் நோக்கம் வந்து அங்கே போய் நம்முடைய விவகாரத்தை பேசுவதல்ல, அது 2வது 3வதாக வைத்துக் கொள்ளணும். முதல் நோக்கம் அவருக்கு ஆறுதல் சொல்வது, 2வது நோக்கம் அவருக்கு துவா செய்வது, 3வது 4வது நோக்கமாக உங்களுடைய அடுத்த விவகாரங்கள் நீங்கள் பேசலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நோயாளியை சந்திக்க போனால்
அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் இஸா பில் பாஸ் வஸ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்கமா என்ற துஆவை ஓதுவார்கள். ஓதுகிற போது தன்னுடைய வலது கையினால் நோயாளியை தடாவி கொண்டு தான் அந்த துஆவை ஓதுவார்கள். இது ஒரு சுன்னா சகோதரர்களே. அப்ப இது நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்காக செய்ய வேண்டிய உங்களுடைய கடமை. அது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு உறவு முறை. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உறவு முறையை தான் சொல்கிறார்கள். அப்போ நீங்க அந்த நோயாளியை சந்திக்கிற போது, பேசுகிற போது, அல்லாஹ் திருப்தி அடைகின்ற நான்கு வார்த்தைகளை சொல்கிற போது மலக்குகள் ஆமீன் எவ்வளவு நன்மையாக அமையும் என்று பாருங்கள். அதே போலதான் ரசூலா சொல்கிறார்கள், அவன் மௌத்தாகி விட்டால் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். அவன் இறுதி ஊர்வலமாக அந்த மன்னரை கொண்டு போய் நாங்கள் சேர்க்க போகிறோம். அவரை குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழுகை நடாத்தி நல்லடக்கம் செய்கிற வரைக்கும் நாங்கள் அதில் கலந்து கொள்கிறோம். அது ஒரு ஈமானிய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று தானே. ரசூலா சொல்கிற அதுலேயும் கலந்து கொள்ளுங்கள், தவறவிடக்கூடாது. ஏனென்றால் முதலாவது பாருங்கள், மையத்தை பார்க்குற போது நாம் ஓதுகிற துவா. அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கேயும் சொன்னார்கள், நீங்கள் மையத்தை பார்க்குற போது நீங்கள் கேட்குற துவாக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த ஜனாசாவை பார்க்கிற போது நாம் அவருடைய கபருடைய வேதனை விட்டும், நரக வேதனையை விட்டும், மர்மையினுடைய நரகத்தினுடைய அந்த அதாபுவைகளை விட்டும் அவரை ஜென்னத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதான் நாம் துவா செய்ய வேண்டும். அந்த நேரத்தை நாம் தவறவிடக்கூடாது. ஏன்னா அவர் என்னுடைய சகோதரன், என்னோடு வாழ்ந்தவர், என் அடுத்த வீட்டார், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர். எனவே நான் அவரை அப்படி கைவிட்டு விட முடியாது. அந்த உறவை நான் அந்த இடத்துல பலப்படுத்த வேண்டும். அந்த இடத்துல போய் அவருக்காக நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் மையத்தை பார்க்கிற போது ஓதுகிற சொல்லி தந்த துவா உங்களுக்கு தெரியும். அல்லாஹும்மஃஃபிர் லி ஃபுலானின் வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் என்று தொடங்கக்கூடிய அந்த துவாவை ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொழுகையில கண்டிப்பாக ஈடுபட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த தொழுகை தான் அந்த மையத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதின அந்த மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் ஓதின துவா, அந்த துவா மிக முக்கியமானது. கண்டிப்பாக எல்லோருமே பாடமாக்க வேண்டியது. அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மனைவி மக்களுக்கு, தாய் தகப்பனுக்கு நீங்கள் ஓத வேண்டியது. அதுக்கோடுதான் உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், உறவுகளுக்கும் நீங்கள் ஓத வேண்டியது. அந்த துவா தான் அந்த தொழுகையுடைய அம்சத்தையே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் சகோதரர்களே. பிறகு மையவாடியில் அடக்கம் செய்ததற்கு பின்னால் அவருக்காக வேண்டி அந்த இடத்தில் அந்த மன்னரையை சுற்றி கடைசியாக அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இஸ்திக் ஃபார் கேட்டு அவருக்கு மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய துவாவுக்கு தஸ்பீத்தை கொடுக்க வேண்டும் என்று துவா கேட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அந்த உறவுகளோடு தொடர்பானது சகோதரர்களே. அது வலுவாக இணைந்து பிணைந்து இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறவுகளை எப்படியெல்லாம் அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யாராவது ஒருவர் ஒரு அன்பளிப்பு கொடுத்தால் அந்த அன்பளிப்புக்கு பிரதி உபகாரமாக ரசூலுல்லாஹும் அன்பளிப்பு கொடுப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருந்த ஹதீஸ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யாராவது ஒரு அன்பளிப்பு கொடுப்பார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிரதி உபகாரமாக அவர்களும் அன்பளிப்பு வழங்குவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஐலா மன்னன் அவர் முஸ்லீம் அல்லாத ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு அன்பளிப்புகள் வழங்கினேன், ரசூலுல்லாஹும் அந்த ஐலா மன்னனுக்கு அன்பளிப்புகளை வழங்கினார்கள். அவர்களுக்கு இடையிலே மார்க்க ரீதியான பிளவுகள் இருந்தாலும், கொள்கை ரீதியான பிளவுகள் இருந்தாலும், ஆனால் மனித உணர்வுகள் என்பது ஒன்றுதானே, மனித பாசம் என்பது ஒன்றுதானே. கொள்கையில் நாம் பிரிந்திருக்கலாம், மதத்தினால் நாம் பிரிந்திருக்கலாம், ஆனால் உறவுகள் என்பது நமக்கு என்றைக்கும் எப்போதுக்கும் தேவைதானே. அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கு மிக அழகான முன்மாதிரியாக நடந்து காட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். குர்ஆனில் கூட அல்லாஹு தஆலா முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடக்கூடிய உறவுகளை சொல்கிற போது அவர்களுக்கு நீங்கள் நீதத்தை செலுத்துங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு எதிராக கிளம்பாதவர்கள், உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றாதவர்கள், உங்களோடு போர் செய்யாத அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு அந்த துக்குசிது நீங்கள் நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையாகவே சொல்கிறான். ஏன்னா அது அவர்களுக்கு இடையில இருக்க வேண்டிய ஒரு உறவு பாடம். அது அவர் அடுத்த வீட்டார் என்னுடைய முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், நாம் வாழ்கின்ற பகுதியிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார், ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கு வியாபார ரீதியான தொடர்பு இருக்கும், எங்களுக்கும் அவருக்கும் சமூக ரீதியான தொடர்பு இருக்கும், எங்களுக்கும் அவருக்கும் பொதுவான விடயங்களில் தொடர்பு இருக்குமே, அதை முறிக்க முடியாது, அதை எப்படியுமே நீக்கிக் கொள்ளவும் முடியாது. அந்த உறவு நமக்கு ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான வழியை தான் இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. எனவே நமக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவர் ஒரு அன்பளிப்பு வழங்கினால் நாம் அவருக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கலாம், எங்களுடைய குடும்பத்திலே ஒருவர் நமக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கினால் நாம் அவருக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கலாம்,
நான் என்னுடைய மனைவிக்கு ஒரு அன்பளிப்பு வழங்க விரும்பினால் என் மனைவிக்கு நான் ஒரு அன்பளிப்பு வழங்கலாம். மனைவி கணவனுக்கு அன்பளிப்பு கொடுக்க விரும்பினால் அவளும் கணவனுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம். சில நேரம் நீங்கள் வியாபார ரீதியாக வெளியிலே போய் உங்களுடைய பிள்ளைக்கு, உங்களுடைய தந்தைக்கு, அடுத்த வீட்டாருக்கு அன்பளிப்பு கொடுப்பதன் மூலமாகத்தான் உள்ளங்களை வெற்றி கொள்ள முடியும். அந்த உறவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முன்மாதிரியாக இருந்தார்கள். பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே உங்களை வீடுகளில் சமைக்கக்கூடிய அந்த உணவு இருக்கிறதே, ஆற்றினுடைய காலை நீங்கள் சமைத்தாலும் அது அடுத்த வீட்டாருக்கு கொடுத்து விடுங்கள், அதை அற்பமாக கருதாதீர்கள் என்றார்கள். ஏனால் நாங்கள் அற்பமாக கருதுவது அடுத்த வீட்டாருக்கு அவசியமானதாக அது இருக்கும். அவர்களுக்கு அன்றைய நேரத்துக்கு அது அவசியமாக இருக்கு. நாம் என்ன இதெல்லாம் கொடுக்கலாமா? ரசூலா சொல்கிற அப்படி அற்பமாக நினைக்காதீங்கள். நீங்கள் சமைத்தது அடுத்த வீட்டுக்கும் கொடுங்கள், அது ஒரு அன்பளிப்பு தானே, அது அவங்களுக்கு மிக சிறந்ததாகும். அடுத்த நாள் அவங்க சமைக்கிற போது உங்களுக்கும் தருவார்கள். இந்த உறவுகளை ரசூலா குடும்பத்தோடும் இணைக்கிறார்கள் பாருங்கள், அடுத்த வீட்டாரோடும் இணைத்து உறவுகளை பலப்படுத்த நினைக்கிறார்கள். அன்பா அந்த சகோதரர்களே, நாங்கள் முக்கியமாக வந்து ஒரு மனிதனோடு பேசுகிற போது அவர்களுடைய நிலவரங்களையும் புரிந்து கொண்டு அன்பாகவும் பண்பாகவும் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் மனைவிமாரோடு பேசுகிற போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு பேசுகிற போது யா ஆயிஷ் என்று பேசுவார்கள். இந்த வார்த்தையை அவர்கள் பெரும்பாலும் மனைவியின் மீது உள்ள உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கு ரசூலா பயன்படுத்துவார்கள். எல்லா மனைவிமாரோடும் ரசூல் அன்பாக இருந்தார்கள். தனக்கு பிடித்த அன்பு மனைவியோடு ரசூலா பேசுகிற போதும் யா ஆயிஷ் என்று சொல்லுவார்கள். ஆயிஷா என்ற அந்த பெயரை சுருக்கி ஆயிஷ் என்று சொல்வார்கள். இதனால் அதில் இருந்த கருத்து வேறு மாற்றமும் வராது, கருத்து பிழையும் அந்த அரபு வார்த்தைக்கு வராது. ஆனால் அப்படி அரபு மொழியிலே உள்ள ஒரு அம்சம் ஒன்றுதான், இப்படி சுருக்கமாக அழைப்பது, அது அன்பை வெளிப்படுத்துவதற்காக அழைப்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் தன் மனைவியோடு அப்படி பேசினார்கள். அப்ப கணவன் தன் மனைவியோடு அன்பாக வார்த்தைகளை சுருக்கி கொண்டு பேசுவதும், மனைவி தன் கணவனோடு பேசுவது என்பது கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவு இருக்கிறது, அது இன்னும் இன்னமும் பல பெறக்கூடியதாக மாறும். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவிமார்களோடு இறங்கி போய் அந்த உறவை பலப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல சிறுவர்களோடு ரசூலா பேசுகிற போதும் அந்த சிறுவர்களுடைய நிலைமைக்கு ரசூலா இறங்கி விடுவார்கள். சிறுவர்கள் என்பது எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய மெல்லிய உணர்வுகள், சின்ன சின்ன ஆசைகள் அதிகம், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். ஆனால் விபரீதம் அவர்களுக்கு புரியாது. அப்போ நாம் பெற்றெடுத்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தவர்களுடைய சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம் பேசுகிற போதும் கதைக்கிற போதும் பழகுகிற போதும் அந்த பிள்ளையினுடைய வயசுக்கு நாங்கள் போயிடணும். ஏண்ட வயசுக்கு அந்த பிள்ளை வராதே, நான் 50 வயசு உள்ளவன், 40 வயசு உள்ளவன், ஏண்ட உணர்வுகளோடு ஏண்ட சிந்தனையோடு அந்த பிள்ளை நிற்குமாண்டா? நிற்காது. அந்த பிள்ளை பார்க்கும் வெறும் 50 வயசு ஏன் 5 வயசுக்கு இறங்கி வரணும் என்றது மாதிரி தான் அந்த பிள்ளை நடக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு பழகிற போது கூட அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு, ஆசைகளுக்கு, தேவைகளுக்கு ஏற்ப அப்படியே இறங்கி போயிடுவார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகான முறையில் குழந்தைகளோடு பேசியிருக்கிறார்கள். மதீனா வீதியில் நடந்து கொள்கிற போது, செல்லுகிற போது அன்சாரி பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். ரசூலா தலையை தடவி விடுவார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அதில் ரசூலா முந்திக் கொள்வார்கள். சின்னவர்கள் தானே, அவர்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வார்கள்? அப்படி முந்திக் கொள்வார்கள். முந்திக் கொண்டு அவர்கள் தலையை தடாவி விடுவார்கள், சலாம் சொல்லி விடுவார்கள். இப்படி என்கிற போது அந்த உணர்வை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அதுக்கு அடுத்தடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நடந்திருப்பார்கள், எப்படி பேசியிருப்பார்கள்? இதுதான் ஒரு குழந்தையோடு நமக்குள்ள தொடர்பை வலுப்படுத்துவதற்கான காரணம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு வருகிறார்கள். அவருடைய பேர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன். அவருடைய சகோதரன் ஒருவர் ஒரு சின்ன குருவியை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த குருவி செத்து போய்விட்டது. இப்போ அந்த பிள்ளை வந்து கவலையோடு இருக்கிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய பேர் உமைர், அந்த சின்ன குழந்தையுடைய பிள்ளையுடைய பேர் உமைர், யா ஒபா உமைர் மா ஃபாலன் நுகைர் என்று கேட்டார்கள். ஓ உமைரே, உன்னுடைய குருவிக்கு என்னப்பா ஆயிடுச்சு என்று அந்த பிள்ளையோடு அப்படியே அந்த மனசை புரிந்து கொள்ற மாதிரி, அவனுக்கு அந்த கவலையை தெரிகிற மாதிரி, அவனும் இதுவோ அல்லாவுடைய தூதர் நம்மோட இதை பற்றி கேட்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ற மாதிரி அல்லாவுடைய ரசூல் இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அந்த பிள்ளைகளுடைய உணர்வு புண்படாது, அந்த பிள்ளைகளுடைய உணர்வு புண்படாது. இந்த அளவுக்கு இறங்கி அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மளோடு பேசுகிறார்கள் என்பது அந்த புள்ள பார்க்கும்.
இது என்னுடைய நான் பெற்ற பிள்ளை இடத்திலே நான் இப்படித்தான் நடக்க வேண்டும். அடுத்த வீட்டு பிள்ளைகளோடும் அடுத்த சகோதரருடைய பிள்ளைகளோடும் முடிந்த அளவு அவர்களுடைய நிலைமைக்கு நாம் இறங்கி போய் பேசுவதுதான் அவர்களுக்கு இடையிலான அந்த உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமையும். எனவே இந்த உறவுகள் தொடர்புகள் என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் வாழ வல்ல ரஹ்மான் நம் மனைவி கருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் வல் கஃபூர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒருவரோடு பேசுகிற போது அதை சொல்லுவோம், கம்யூனிகேஷன் பண்ணுகிறோம் என்கும். எங்களுக்கும் அவருக்கு இடையிலான ஒரு உரையாடல் ஒன்று நடக்கும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பின் மூலமாகத்தான் அந்த கம்யூனிகேஷன் நடக்க போகிறது. நாம் யாரோடு ஒரு உறவை வைக்கிறோமோ அவருக்கும் எனக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுவதற்கு ஒரு முக்கிய இடமாக கம்யூனிகேஷன் என்பது இருக்கிறது. நாம் பேசுகின்ற மொழி, நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை, நாம் பேசுகிற போது நம்முடைய உடல் அசைவு, அது எல்லாம் எப்படி இருக்கிறது என்றை பொறுத்து தான் அந்த உறவும் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். எனக்கும் என்னுடைய நண்பர் என்ற ஒரு உறவை நான் அடையாளப்படுத்தின கடையில் அந்த ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணுவதற்கு நான் முடிந்த அளவு பாடுபட வேண்டும். அப்போ தான் அந்த உறவு நிற்கும். அதே போல் நான் ஒருவரோடு பேசுகிற போது கூட என்னுடைய பேச்சுடைய தன்மை மிக முக்கியமானது. அது கரடு முரடானதாக இருந்தால், அசிங்கமானதாக இருந்தால், மிக மோசமான வார்த்தை உடையதாக இருந்தால் அந்த உறவு நீடிக்காது, இவனோடெல்லாம் பேச முடியாது. கண்ட இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு போவோம், ஆனால் அவரோடு உறவு வைத்துக்கொள்ள அந்த மனசில் எந்த இடமும் இருக்காது. எனவே இது இஸ்லாம் நமக்கு தடை செய்கிறது. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரோடு உண்மையாக நாம் பேசக்கூடிய பேச்சு, ஒரு மனிதனோடு நாம் பேசுகிற போது அவருடைய நிலையை நாம் முதல்ல கவனத்தில் கொள்ளணும். நாம் பேச போகிற மனுஷன் யார், நான் பேசினால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள ஒருவரா, நாம் முதல்ல அவரை டார்கெட் பண்ணணும். எதற்கென்றால் அவரை இழிவுபடுத்துவதற்கல்ல, அவருடைய நிலைமைக்கு நான் இறங்கி பேசுவதற்கு. நான் ஒரு மாணவனோடு பேசுவதற்கு ஒரு முறை ஒன்று இருக்கிறது, ஆசிரியரோடு பேசுவதற்கு ஒரு முறை ஒன்று இருக்கிறது, ஆலிமோடு பேசுவதற்கு ஒரு முறை ஒன்று இருக்கிறது, சமூக தலைவரோடு பேசுவதற்கு ஒரு முறை ஒன்று இருக்கிறது, நாட்டு ஜனாதிபதியோடு பேசுவதற்கு முறை ஒன்று இருக்கிறது. எல்லாமே ஒரே முறையிலே வராதே. அப்போ அந்த முறைகளை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுடைய அறிவு தன்மைக்கு ஏற்பவும் அவனுடைய நிலைமைக்கு ஏற்பவும் புரிந்து கொண்டு பேசுவதுதான் எங்களுடைய பேச்சிலே மிக சரியான ஒரு கம்யூனிகேஷனாக அது அமையும். அதை தெரியாமல் போய் பேசினா சில பேருக்கு அதனால்தான் கோவம் அந்த கன்னத்தில் அறையிறாங்க, என்னமா வந்து பேசுகிறான்னு பாருங்கன்னு. அவன் வந்து சூடாக இருக்கிறானா குளிராக இருக்கிறானா, இந்த நேரம் பேசலாமா, இவன் நிலவரம் என்ன, இந்த பேச்சு இந்த இடத்துல பேசினா அது எடுபடுமா எடுபடாதா, இது அஹ்வால் என்று சொல்வார்கள். அந்த நிலவரங்களை நாம் புரிந்து கொள்வது, அவனுடைய அறிவு தன்மை, அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் பேசணும். இந்த வார்த்தை அவரோடு பேசுனதால் கொஞ்சம் யோசிப்பாரான்னு பார்த்து தான் நம்ம இந்த வார்த்தையை விடணும். இதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வாரான்னு பார்த்து தான் நம்ம அந்த வார்த்தையை விடணும். அப்படியான நிலவரங்களையும் புரிந்து கொண்டு தான் அந்த உறவை நாம் உருவாக்கி கொள்ளணும். அதுதான் பில்டப் ஆகும். இது நாம் முதலில் கவனிக்க வேண்டிய ஒன்று. இரண்டாவதாக, நாம் பேசுகிற போது நம்முடைய உடல் ஒன்று இருக்கிறதே, அது வாய்மொழியை விட மிக பயங்கரமான ஒன்று. நான் வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தையில் நான் சொல்லுவேன், இவன் விருப்பம் இல்லை என்று, ஆனால் அந்த வார்த்தை வந்து என்ன பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவோமே, எங்களோட உடல் அமைப்பை காட்டி கொடுக்கும் நான் எப்படியான நிலையில் இந்த வார்த்தையனோடு பேசுகிறேன், விருப்போடு பேசுகிறேனா அல்லது அவனுக்கு அன்பாக அரவணைக்கிறமாய் பேசுகிறேனா என்று. ஒரு வார்த்தையை மொழிவதும் அது எங்களுடைய உடல் அசைவுகளால் காண்பிப்பதற்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. சில நேரம் பாடி லாங்குவேஜ் என்று சொல்கிறோமே நாங்கள், அவன் பேசுகிற ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, அவன் காட்டின ஸ்டைல் எனக்கு பிடிக்கலன்றதுல தான் நிறைய பேருக்கு சண்டை வாது. பேச்சை விட அந்த உடல் அசைவு காட்டுற ஒரு முறை முளை ஒன்று இருக்கிறதே, அது பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணமாக ஆகிறது. நான் சிரித்து சொல்ல வேண்டியதை சிரித்து கொண்டு தான் சொல்லணும், கோவப்பட வேண்டியதை வந்து என் உடம்பு காட்டி கொடுக்கும். நான் உண்மையிலே சிரித்து சொல்கிறேன்னா என் உடம்பு காட்டி கொடுக்கும். நான் கோபத்தோடு பேசுகிறேனான்ற உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன், இந்த உடம்பு காட்டி கொடுக்கும், எல்லாமே இந்த உடம்பு காட்டி கொடுக்கும். அப்போ இந்த பாடி லாங்குவேஜ் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு, அது என்னை உமா அப்பாவோடு பேசி போலவும் சரி, என்னை பிள்ளைகளோடு பேசும்போதும் சரி, என்னை பள்ளி அசத்தோடு பேசுகிற போதும், யாரோட பேசினாலும் அவர் வந்து பேசின ஸ்டைல் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது எதில் வரும் என்றால் வார்த்தையில் மட்டுமல்ல பாடி லாங்குவேஜிலையும் சேர்த்து தான் அது காட்டும். அப்போதுதான் ரெண்டு மனிதர்களுக்கு இடையிலான பிரிவினை வெறுப்பு அந்த இடத்திலே உருவாக ஆரம்பிக்கிறது. பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைக்கு வந்தாலும் அவங்க பேசுகிற பேச்சை விட அவங்க நடந்து கொண்டது பாடி லாங்குவேஜ் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். பள்ளிவாசல் மௌனை தப்பு செஞ்சாலும் சுட்டி காட்டுகின்ற முறையோடு சொன்னால் மௌனை கேட்பார்,
அந்த பாடி லாங்குவேஜ் நிர்வாகம் எப்படி காட்டுது, அடுத்த நாள் பெட்டியை கட்டுறதா வீட்டில் இருக்கிறதான்னு நினைப்பார். இது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த அடிப்படையை நாம் எப்படி கையாள்வது என்பதுதான் முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச தொடங்கினால் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப மூன்று முறை பேசுவார்கள். ஏன் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சொன்ன வார்த்தையை இவர் புரிந்து கொண்டார் என்பதை ரசூலுல்லாஹ் புரிகிற வரைக்கும் அப்படி பேசுவார்களாம். அத்தா துஃபாமன், அதை அவர் புரிந்து கொண்டுட்டார். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு செய்தி சொல்றேன், விளங்கல்ல, தலையை சொரிஞ்சு கொண்டு இருப்பார், புரியல, அப்ப அங்கே நெளிஞ்சுக்கிட்டு இருப்பார். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு பாருங்க, எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பாடு என்றால், இவருக்கு புரியல என்றால் அவர் புரிகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இறங்கிடுவாங்க, அவர் புரிகிற அளவுக்கு வார்த்தையை கொண்டு வருவாங்க, அவர் புரிகிற அளவுக்கு திருப்பி திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவார்களாம் என்று சஹாபாக்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கம்யூனிகேஷனாக இருந்தது. யாராவது ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையை என்ன தொடங்கினால், ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு வார்த்தை சொன்னாங்க, அஞ்சு வார்த்தை சொன்னாங்க, ஒருவர் என்ன தொடங்கினால் அதை எண்ணிக்கொள்ளுவார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வார்த்தையை மிக எளிமையாகத்தான் விடுவார்கள், வார்த்தையிலே கஷ்டப்படுத்த மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் எங்களுடைய பேச்சுகள் பேசுவதாக இருந்தால் நல்ல வார்த்தைகளை தான் பேச வேண்டும். கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான மோசமான அந்த வார்த்தை பிரயோகங்களை வந்து இஸ்லாம் நமக்கு எந்த வகையிலுமே அனுமதிக்கவில்லை. இதை நாங்கள் புரிந்து கொண்டாதான் எங்களுடைய சமூக அமைப்பிலும் குடும்ப வாழ்விலும் எங்களுடைய உறவுகளை வந்து அடுத்தவர்களோடு மேம்படுத்துவதற்கான வழியாக இருக்கும். எனவே அன்பா அந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசுகிற போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், லா தர்ஃபா அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய வாய்ஸ்க்கு மேலால உங்களோட வாய்ஸை கூட்டாதீங்க, அவருடைய வார்த்தைக்கு மேலால் உங்களுடைய வார்த்தையை உயர்த்தாதீங்க, அவருடைய குரலுக்கு மேலால் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுகிற போது கண்ணியத்தோடு பேச வேண்டும் என்கிறான். அங்கு இறை தூதரோடு எப்படி பேச வேண்டும் என்று சொல்கிறான், பெற்றோரோடு பேசுகிற போதும் கூட சொல்கிறான், உங்களுடைய குரலை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய தாயுடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள், உங்களுடைய தந்தையுடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள். அவங்க எங்களை பெற்றெடுத்த தாய், எங்களை பெற்றெடுத்த தந்தை, எங்களை வளர்க்கின்ற ஆள்கின்ற கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கு பிறந்த உலகத்துக்கு கண்ணியத்துக்குரிய அவங்க ரெண்டு பேரும் தான். எனவே அவங்களுக்கு முன்னால் நம்முடைய குரலை உயர்த்த முடியாது. அவங்க வந்தால் நாம் எழுந்து நின்று மரியாதை செய்யணும், அவங்க வருகிற போது நம்ம காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது, அவங்க எதை கேட்டால் நம்ம குற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு பதில் சொல்ல முடியாது. எல்லாவும் முன்னுரிமையும் அவங்களுக்கு தான். அவங்க கேட்டாங்க என்றால், சைக்கிளை செய்தாங்கன்னா உடனே போய் தாய்க்கும் தகப்பனுக்கும் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பேசுகிற அவங்க பேசுகிற போது நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். நம்முடைய எல்லா விவகாரங்களும் அந்த நிறுத்தி விட வேண்டும். உமா பேசுகிறானா காது கொடுக்கணும், வாப்பா பேசுகிறானா காது கொடுக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்க உடனே அதை செய்யணும். நாம் புட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு கதிரையை உட்கார்ந்து கொண்டு உமா அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று சொன்னால் ஒரு அவமரியாதையை நம்ம கொடுப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை. ஒருவர் பேசுகிற போது நம்ம ஐ கண்டெக்ட் என்று சொல்லுவோம். உங்களுடைய தாய் உங்களோடு பேசினாலும் சரி, உங்களோட தந்தை உங்களோடு பேசினாலும் சரி, உங்களை நம்பி ஒருவர் உங்களிடத்தை வந்து பேசுகின்றவராலும் சரி, முதலில் நானும் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த ஐ கண்டெக்ட் என்பதை அவர் பேசுகிறார் நான் கேட்கிறேன் அந்த உணர்வை அந்த இடத்துல உருவாக்கி கொள்ளணும். அவர் பேசுகிறார் நான் கேட்கிறேன், அதுதான் ஐ கண்டெக்ட் என்பது. அவர் பேசுறதை நான் காது கொடுத்து கேட்கணும். கண்டெக்ட் ஐ கண்டெக்ட் மட்டும் இருந்தால் போதாது. கண்டெக்ட் வந்து இரண்டு வகையில் இருக்கும், ஒன்று கண்ணும் இருக்கும் காதும் இருக்கும். அவர் பேசுகிறாருன்னா நான் காது அவர் பார்க்கணும், அவர் என்ன சொல்கிறாரு அதை தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். இரண்டாவது நான் காது கொடுத்து கேட்கணும், அதில் குறுக்கீடு செய்யக்கூடாது. அவர் பேசி முடிய என்னுடைய சந்தேகத்தை கேட்கலாம், அவர் பேசி முடிய என்னுடைய கேள்வியை கேட்கலாம், இங்கு குறுக்கீடு செய்ய முடியாது. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்பாடு சகோதரர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்பாடு. சஹாபாக்கள் யார் வந்து பேசினா ரசூலுல்லாஹ் முதல்ல ஐ கண்டெக்ட்ல இருப்பாங்க, கவனமாக பார்ப்பாங்க, கவனமாக கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. இதுதான் ஒரு முஸ்லீம் எல்லாரிடத்திலும் பேச வேண்டிய கையாள வேண்டிய பண்பாடுகள் சகோதரர்களே. நாம் பேசிக்கணும், நகம் கடித்து கொண்டிருந்தா அவன் பாப்பா நான் பேச கணக்கு எடுக்கிறான் இல்ல, கதிரல் உட்கார்ந்து கொண்டு காலாட்டி கொண்டிருந்தா இவன் நம்மளை கணக்கு எடுக்கிறான் இல்ல, பேசும்போது தலையை சுரிஞ்சு அங்கிங்க பாத்துட்டு நம்மளை கணக்கு எடுக்கிறான் என்பாங்க. இதெல்லாம் பிழையான அணுகுமுறை. உங்களை நம்பி ஒருவர் பேசுறதாக இருந்தா நீங்க எப்படி உங்களோட பேச்சுக்கு இன்னொரு ரெஸ்பெக்ட் தர வேணும் என்று விரும்புறீங்களோ அதுதான் மற்றவனும் விரும்புவார்.
எனவே இந்த பாடி லாங்குவேஜ், இந்த ஐ கான்டாக்ட், இந்த கம்யூனிகேஷன் என்பதெல்லாம் இஸ்லாம் நமக்கு ஹதீஸ்கள் தெளிவாக சொன்னது. இன்றைக்கு உலகம் அது நவீன வார்த்தைகளால் அழகுபடுத்தி சொல்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். எனவே இந்த அடிப்படை பண்பாடுகளோடு நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அக்குலு கௌலி ஹாதா, வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன், இன்னஹு கஃபூர் ரஹீம்.